தமிழ் சட்ட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இதுக்கு எங்க சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க தினம் போடுற பதிவு உங்களை வந்து அடையும். இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம் வாங்க. வணக்கம் நேர்களே, இன்னைக்கு நம்ம தொல்லைகள் அகற்றுவதற்கு ஒரு கண்டிஷன் ஆர்டர் எப்படி வந்து வாங்குறது நீதிமன்றத்தில். அதாவது தொல்லைகள்ன்றது நியூசன்ஸ், இது வந்து ஒரு பப்ளிக் நியூசன்ஸ். அந்த நியூசன்ஸால் நீங்கள் வந்து பாதிக்கப்பட்டிருப்பீங்க. அது ஒரு நபராக இருக்கலாம், இல்லை உங்கள் ஸ்ட்ரீட்டில் வந்து மல்டிபிள் பர்சனாக இருக்கலாம். அதே சமயத்தில் இது வந்து சிட்டி ஏரியாவாக இருந்தாலும் சரி, இல்லை ரூரலாக இருந்தாலும் சரி, நீங்கள் எங்கே இருந்தாலும், நீங்கள் வசிக்கக்கூடிய இடத்துலையோ இல்லை பொதுவாக செல்லக்கூடிய இடத்துலையோ ஒரு ப்ராப்ளம் இருக்குது. அந்த ப்ராப்ளம் வந்து ஒரு பொது தொல்லையாக இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு எதெல்லாம் பொது தொல்லை, ஏதோ ஒரு விஷயம் ஒரு அப்ஸ்டக்கிளாக இருக்குது. இப்போ நீங்கள் வந்து அனுமதி பெறாமல் ஒரு இடத்துல வந்து பள்ளம் தோண்டியிருக்காங்க. அப்போ அந்த பள்ளத்தால் வந்து நீங்கள் டிராஃபிக் ஜாம் ஆகுது, நீங்கள் போகக்கூடிய இடத்துல உங்களுக்கு வந்து தண்ணி வந்து வாட்டர் லாகிங் இருக்குது, சம்திங் ப்ராப்ளம் வந்து உங்களுக்கு இருக்குது. இது வந்து எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அந்த மாதிரி வந்து ப்ரைவேட் பர்சன் பண்ணியிருப்பாங்க, இல்லை உங்கள் அக்கம்பக்கத்து வீட்டுக்காரங்க வந்து பண்ணியிருப்பாங்க, இல்லை உங்கள் வீட்டு சைட்டில் யாரோ ஒருத்தர் பில்டிங் வந்து கட்டிகிட்ருக்காங்க. அப்போ அந்த மணலில் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே ரோட்டில் வந்து போட்டிருப்பாங்க. அப்போ அந்த ஸ்ட்ரீட்குள்ளே நீங்கள் நுழையும் போதோ இல்லை உங்கள் வாகனத்தை கொண்டு போகும்போதோ உங்களுக்கு வந்து இடையூறு ஏற்படலாம். இதெல்லாம் வந்து வித்தவுட் அப்ரூவல் பேரில் வரக்கூடிய சில விஷயங்கள். அதே சமயத்தில் பொதுவான இடங்களில் இப்போ வந்து கவர்மெண்டில் ரோடு கொடுத்துருப்பாங்க, சைடில் வந்து வாக்கபிள் ஏரியா இருக்கும். இப்போ அந்த ஏரியாவில் வந்து உங்களுடைய நீங்கள் வசிக்கக்கூடிய இடத்துல ட்ரேடு யாரோ ஒருத்தவங்க வந்து வியாபாரம் பண்ணுறாங்க, ஒரு ஆக்குபேஷன் பண்ணுறாங்க, இல்லை ஒரு கூட்ஸஸ்லாம் வந்து நிறைய இடத்துல வந்து ஸ்டோர் பண்ணுறாங்க, மர்ச்சண்டைஸ் ஓப்பன் பண்ணுறாங்க, ஏதோ ஒரு செயல் வந்து செய்கிறாங்க. அதே மாதிரி இன்ஜூரி ஏற்படுற மாதிரி, ஹெல்த்து இஷ்யூஸ் வர மாதிரியான சில பொருட்கள், ஃபார் எக்ஸாம்பிள் வந்து குப்பை கொட்டுறக்கூடிய அந்த பேஸ்கெட்டை வந்து அங்கே வந்து வச்சுருக்காங்க. அப்போ அதுக்குனால வந்து ஹெல்த் இஷ்யூஸ் வந்து ஏற்படுது. ஸோ இந்த மாதிரியான செயல்கள் வந்து பர்மிஷன் இல்லாமல், இல்லை வித் பர்மிஷனாக இருந்தாலும் அது வந்து இடையூறு ஏற்படுது உங்கள் அந்த நீங்கள் வசிக்கக்கூடிய அனைத்து நபர்களுக்கும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை எப்படி வந்து எதிர்கொள்கிறது, இதற்கு வந்து எப்படி வந்து தடை விதிக்கிறது, இல்லை அதை ரெகுலேட் பண்ணணும், அதை வந்து சரி செய்யணும், இல்லை அதை டோட்டலாகவே ரிமூவ் பண்ணணும், இந்த விஷயங்களுக்கு எப்படி நீதிமன்றத்தில் அணுகுவது, என்ன பெட்டிஷன் போடணும், அது எப்படி வந்து எதிர்கொள்ளணும். ஸோ இதை தான் இந்த பர்டிகுலர் வீடியோவில் வந்து நம்ம பார்க்குறோம். ஏன்னா இந்த மாதிரி தொல்லைகள் அனுபவிச்சுட்டு வர நிறைய பேர் வந்து அவங்கவுங்க அவருடைய ஸ்டோரிஸ் வந்து சொல்லியிருப்பாங்க ப்ராப்ளத்தை. அது எல்லாத்துக்குமே இந்த ஜென்ரல் வீடியோ தான். இது வந்து உங்களுக்கு இந்த மாதிரி அனுபவிக்கிற பர்சன் வந்து நீங்கள் அகற்ற கோரி மனு கொடுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் என்ன மனு கொடுப்பீங்க? ஜென்ரலாக வந்து ஒரு நியூசன்ஸ் கேஸ் வந்து போலீஸ் ஸ்டேஷனில் ஃபைல் பண்ணுவீங்க. அந்த போலீஸ் ஸ்டேஷன் ஃபைல் பண்ண வழக்கு பெட்டிஷனர் மூலிமா அவங்க சைடு ப்ராசிக்யூஷன் சைடு நீதிமன்றத்துக்கு வரும். அப்போ நீதிபதி அவர்கள் வந்து இதை வந்து விசாரிக்கும் பொழுது அவருக்கு அது சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகுது, ரிமூவ் பண்ணால் அந்த பிரச்சனைகள் தீரும், இல்லை அதை ரெகுலேட் பண்ணணும், டோட்டலாக ரிமூவ் பண்ணணும், இல்லை ரிப்பேர் பண்ணணும், ஏதோ ஒரு சம்திங், அதற்கு தேவையான தொல்லைகளை அகற்றுறதுக்கு என்ன வேணுமோ ஆர்டர் வந்து கொடுப்பாங்க. இது வந்து நீங்கள் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த வழக்கு நீதிமன்றத்தில் போகும். ஸோ பெட்டிஷனர் வந்து ஆஜராகிறாரு, அதற்கு சம்மந்தப்பட்ட ஆப்போசிட் பார்ட்டி வந்து ஆஜராகிறாங்க. அப்போது நீதிமன்றத்தில் வழக்கு நடக்குது. இந்த வழக்குக்கான தீர்ப்பில் வந்து இது வந்து உங்களுக்கு ஃபேவராக வர்றதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இதுதான் இது வந்து ஒரு வகை. அடுத்தது வந்து நீங்கள் வந்து ஒரு பர்சனலாகவே இன்ஜூர் ஆகிறீங்க. எக்ஸாம்பிள் வந்து உங்கள் வீட்டு பக்கத்தில், இல்லை உங்களுடைய ஸ்ட்ரீட்டில், இல்லை உங்களுடைய ப்ரைவேட் ஏரியா. இப்போ நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் வீடு எல்லாமே வந்து கேட்டட் கம்யூனிட்டியாக இருக்கும். அந்த இடத்துல வந்து ஒரு 100 வீடுகள் வசித்துக்கக்கூடிய நபர்கள் இருப்பாங்க. அவங்களுக்கு முன்னாடி ஒரு விஷயங்கள் நடக்கும். நான் சொன்ன மாதிரி எந்த விஷயமா வேணாலும் இருக்கலாம், அப்ஸ்ட்ரக்ஷனாக இருக்கலாம், இல்லை புதுசாக ட்ரேட் கூட்ஸை வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கலாம், இல்லை வேறு ஒருத்தர் பில்டிங் கட்டுறாரு உங்களுடைய பில்டிங் பக்கத்தில், அதுலேருந்து ஏற்படக்கூடிய நியூசன்ஸ், அதுலேருந்து வரக்கூடிய சத்தமாக இருக்கலாம், அதுலேருந்து வரக்கூடிய டஸ்ட்டாக இருக்கலாம். ஏன்னா நிறைய இடத்துல வந்து இது வந்து நிறைய பேர் வந்து கேட்குறாங்க,
பக்கத்தில் வந்து வீடு கட்டுறாங்க, ஏகப்பட்ட டஸ்ட் வருது, எந்த ஒரு ப்ரொட்டக்ஷனுமே இல்லாமல் வந்து கட்டிகிட்ருக்காங்க. அப்போது ஒரு பில்டிங் வந்து கட்டும்போது அவங்க ப்ராப்பராக அங்கே வைக்கக்கூடிய திங்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு ரோடு ஆக்குப்பை பண்ணுறாங்கன்னா எவ்வளோ நேரம் ஆக்குப்பை பண்ணுறாங்க, என்ன டைமில் வந்து அவங்க அந்த ஆக்குபேஷன் இருக்கும் அப்படின்றது எல்லாமே வந்து ஒரு அப்ரூவல் வாங்கியிருப்பாங்க. அதே சமயத்தில் அந்த கட்டுமான பகுதியிலிருந்து பக்கத்தில் இருக்க நெய்பர்ஸ்க்கு வந்து எந்த ஒரு டஸ்ட் பொல்யூஷன் ஏற்படாத அளவுக்கு அவங்க வந்து கவர் பண்ணி அந்த வேலைகளை வந்து செய்யணும். இது எல்லாமே அண்டர் நியூசன்ஸ் தான். நீங்கள் அதே சமயத்தில் ஒரு வேஸ்ட் மெட்டீரியலை உங்கள் வீட்டு பக்கத்தில் நிறைய பேர் வந்து கொட்டி வச்சுருக்காங்க வித்தவுட் எந்த ஒரு பர்மிஷனும் இல்லாமல். இந்த விஷயங்களுக்கு வந்து பர்மிஷன் கிடைக்காது. எப்படின்னு சொன்னால் ஒரு கவர்மெண்ட் அந்த இடத்துல வந்து குப்பை கிழங்கு அப்படின்னு சொல்லி வச்சுருக்கக்கூடிய அமைப்பே இல்லாத ஒரு இடத்துல வந்து கொட்டிகிட்டு இருப்பாங்க. இப்போ இது எல்லாமே ஒரு டைப் ஆஃப் நியூசன்ஸ் தான். இது எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து கம்ப்ளைண்ட் வந்து ரைஸ் பண்ணலாம். அந்த கம்ப்ளைண்ட் நீங்கள் கார்பரேஷனில் ரைஸ் பண்ணாலும் சரி, இல்லை நீங்கள் அந்த யாருமே இன்வெஸ்டிகேஷன் பண்ணல கார்பரேஷன் கமிஷனருக்கு நீங்கள் வந்து போட்டாலும் சரி, இல்லை நீங்கள் முனிசிபாலிட்டி ஏரியாவில் இருக்கீங்கன்னா அங்கே நீங்கள் பதிவு செஞ்சாலும் சரி, போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணாலும் சரி. ஸோ அண்டர் நியூசன்ஸ்குள்ள நீங்கள் எல்லாமே வந்து எந்த வழியில் வேணாலும் பதிவு வந்து செய்யலாம். இப்போ இன்னொரு விஷயம் நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது, இதை நீதிமன்றத்துக்கு கொண்டு போகலாமா இந்த ரிமூவலுக்கு ஒரு பிட்டிஷனராக நீங்கள்னா நிச்சயம் வந்து கொண்டு போகலாம். ஸோ அதற்கு முன்னாடி இந்த செயல்கள்லாம் நீங்கள் செஞ்சுருக்கீங்க, அந்த பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட்டுக்கு நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணுறீங்க, நடவடிக்கை எடுக்கலை, அப்போ அதுக்கு அடுத்த கட்டம் தான் நம்ம நீதிமன்றத்தில் மனு கொடுக்குறோம். ஏன்னா அது எல்லாமே நீங்கள் ஃபைல் பண்ணுறோம். ஒரு பிட்டிஷனை நீங்கள் டைரெக்டாக கோர்ட்டு கொண்டு போகிறீங்கன்னா அதுக்கு முதல்ல எவிடன்ஸ், நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணியிருக்கீங்க நீதிமன்றத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி, அந்த ப்ரொசீஜர் அது எல்லாமே வச்சு நம்ம நீதிமன்றத்தில் கேட்கும்போது நீங்கள் என்ன முறையிடுறீங்களோ அதற்கான ரிசல்ட் வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு ஒரு அப்ஸ்ட்ரக்ஷன், உங்கள் வீட்டு முன்னாடி வந்து ஏதோ ஒரு தடுப்பு இருக்குது, பள்ளம் நோண்டியிருக்காங்க இல்லை ஏதோ ஒரு தடுப்பு இருக்குது, அதை பர்மனெண்ட்டாக ரிமூவ் பண்ணணும், இல்லை இமீடியட்டாக அதுக்கான ஆக்ஷன் எடுக்கும். அப்போ நீதிமன்றத்தில் நம்ம இதுக்கான பதிவை செய்யும் பொழுது அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு ஆர்டர் கொடுப்பாங்க. ஒரு ஆக்குபேஷன் வந்து புதுசாக ஒரு கடைகள் வந்து பிளாட்ஃபார்மில் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க, அது உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்குது, பப்ளிக் நியூசன்ஸாகவும் இருக்குது. அப்போ நீங்கள் அதை வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது அதை தடுக்கிறதுக்கான முயற்சி என்ன, இல்லை ஒருவேளை அவங்களுக்கு வேறு இடத்த கொடுத்து அந்த இடத்த ரிலீஃப் பண்ணலாமா, அந்த ரெகுலேஷன் இதை வந்து செய்யலாமா அப்படின்றத நீங்கள் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணதுக்கப்புறம் அதற்கு உரிய கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் வந்து உங்களுக்கு ஆப்போசிட்டில் வந்து ஆஜராவாங்க. ஸோ அவங்கக்கிட்ட இதற்கான முறையான சான்று அதாவது டீட்டெயில்ஸை வந்து கேட்கும் பொழுது அதை வச்சுட்டு ஜட்ஜ்மெண்ட் கொடுப்பாங்க. இது ஏதாவது ஒரு தீர்வு வந்து உங்களுக்கு கிடைக்கும், அதை வந்து ரிமூவ் பண்ணுவாங்க இல்லை ரெகுலேட் பண்ணுவாங்க, உங்களுக்கு அது நியூசன்ஸ் இல்லாத மாதிரி பண்ணுறதுக்கு என்ன வழி, அதுதான் வந்து நம்ம நீதிமன்றத்தில் எதிர்கொள்கிறது. அதே மாதிரி நிறைய பேர் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன், இதுதான் ஏகப்பட்ட பேர் கேட்கக்கூடிய கேள்வி, அக்க பக்கத்தில் வந்து வீடு கட்டுறாங்க அதனால் பொல்யூஷன் ஏற்படுது, இதுக்காக நீங்கள் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கீங்க, கார்பரேஷன் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கீங்க, நீங்கள் எங்கே வசிக்கிறீங்களோ அங்கே இல்லை எல்லாவோட பேசிக் ப்ரொசீஜரை பண்ணிட்டீங்க, நடவடிக்கை எடுக்கலை, அப்போ அது இமீடியட்டாக ஸ்டாப் பண்ணணும், அவங்களுக்கு வந்து ரெகுலேட் பண்ணி அந்த வேலையை வந்து செய்ய வைக்கணும். ஸோ அதற்காகவும் இந்த மனுவை வந்து கொடுக்கலாம். ஸோ நம்ம மனுன்னு சொல்லிட்டு இருக்கோம், என்ன இந்த மனுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சிஆர்பிசி 133 செக்ஷன்ஸில் இந்த கண்டிஷன் ஆர்டர் ஃபார் ரிமூவல் ஆஃப் நியூசன்ஸ், இந்த பர்டிகுலர் ஆர்டர் வந்து நம்ம வந்து பெற முடியும் நான் சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாத்துக்குமே. அதற்கு முன்னாடி ப்ரொசீஜரை நீங்கள் ஃபாலோ பண்ணியிருக்கணும், அந்த ப்ரொசீஜருக்கு அப்புறம் நீதிமன்றத்துக்கு நம்ம முன்வைக்கலாம், முன் வச்சு அதற்கான தீர்ப்பை வந்து வாங்கலாம். ஸோ இதில் எல்லாத்துக்குமே என்னென்னா, நீங்கள் பப்ளிக் நியூசன்ஸ் நம்ம குறிப்பிடுற அனைத்துக்குமே அந்த வந்து இந்த ஆக்டில் குறிப்பிட்டிருக்க சில விஷயங்கள் எல்லாமே தான் இப்போ நம்ம பேசியிருக்கோம். அது எல்லாத்துக்குமே வந்து அந்த கண்டிஷன் ஆர்டர் வந்து வாங்கலாம். ஸோ நான் கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதை தவிர்த்து வேறு எது நான் டவுட்னாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.